சூர்யா இதே கதை தான், நீ சொன்ன அதே குட்டி கதை தான். ஆஹ், ஒரு பொம்பளை ஒரு 10 பேர் சுத்தி இருக்காங்க, அந்த இடத்துல பப்ளிக்ல சுச்சா போயிடுறான். அத பார்த்துட்டு எல்லாரும் ஏ அறிவிட்ட ஜென்மமே, நாதாரியே, மூதேவியே, புறம்போக்கு, எச்சக்கல்ல, திருட்டு நாயே, அந்த இடத்துல போய் சுச்சா பண்ணி உனக்கு அசிமா இல்ல பூ அப்படின்னு சொன்னா, அந்த பொம்பளை உடனே ஐயோ சாரிங்கன்னு தெரியாம போயிட்டேன், இனிமே சத்தியமா உங்க அம்மா மேல சத்தியமா சுச்சா போக மாட்டேன், சாய்பா மேல சத்தியமா சுச்சா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படின்னா நல்ல காதை கொடுத்து கேளுங்க, நல்ல காதை கொடுத்து கேளுங்க, அந்த இடத்துல நம்ம சரி போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அந்த பொம்பளைய தரத்தரன்னு எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் வீட்டு விடுவோமா? விட மாட்டோமே, யாரும் விடுவ. ஆனா சில பேர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னப்பா இங்க ஒரே நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னப்பா ஒரே நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா இங்க ஒரு நாய் இருந்தது, அந்த நாய் உச்சா போயிட்டு அப்படியே போயிடுச்சு அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. சரியா, நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ இந்த ஸ்டோரியா. ஒரு நாய் உச்சா போயிட்டு, அந்த நாயா பின்னாடி வரவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த நாய் அது புறமோக அறிவு இல்ல பூ அப்படின்னு பின்னாடி வர்றவங்க, அதாவது பார்க்காதவங்க. நீ மன்னிப்பு கேட்டு போயிட்டல, அப்ப வந்து மன்னிப்பு கேட்டேன்னு தெரியாதவங்க, நீ மன்னிப்பு கேட்டது தெரியாதவங்க பின்னாடி வந்து பேசுவாங்க, நீ நாத்தமா இருக்கு கப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டுவாங்க. அவங்க ஆனா நீ மன்னிப்பு கேட்டேன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. மறுபடியும் அவங்க எல்லாருமே அங்க நின்னுட்டு இருக்கும் போது அதே இடத்துல நீ போய் மறுபடியும் திமுறா இருந்து வேணிக்குமே அப்படி தண்டா போவேன், நீ சுச்சா போனேன்னா என்ன பண்ணுவாங்க, உன்ன காது மேலேயே அடிச்சுதான் கூட்டிட்டு போவாங்க. அதானே பண்ணுவாங்க, அதுதானே மக்களும் பண்ணாங்க. நீ கெட்ட வார்த்தை பேசலன்னு பண்ண மாட்டேன்னு சொன்னோன்னா சரி பாவம்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனா பின்னாடி வர்றவங்க நீ ஆடினது பாடினது பேசுனது எல்லாம் கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து மறுபடியும் இவள் அவள் அவளான்னு சொல்லி திட்டிருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது இல்ல, நீ மன்னிப்பு கேட்டு திருந்திட்டேன்றது. முன்னாடி இருந்தவங்களுக்கு தான் தெரியும் நீ திருந்திட்டேன்னு, புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது, அதனாலதான் அவங்க எல்லாம் உன்னை திட்டாங்க. சோ நீ அந்த இடத்துல மறுபடியும் சுச்சா போகாம இருந்துருக்கும், நீ சுச்சா போயிட்ட, அதனால முன்னாடி இருந்தவங்க பின்னாடி இருந்தவங்க சேர்ந்து எல்லாரும் உன்னை திட்டாங்க. இது தப்பு இல்லையே, சுச்சா போனது யார் தப்பு? உன் மேலதானே தப்பு. அந்த இடத்துல நீ சுச்சா போகாம இருந்திருக்கும், நீ சுச்சா போயிட்ட, அதனால பின்னாடி இருந்தவங்க எல்லாம் அந்த இடம் மாறுதுன்னு சொல்லிட்டு உன்னை திட்டினாங்க. அவ்வளவுதான் இந்த குட்டி ஸ்டோரி. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு.